அடிப்படைவாத செயற்பாடுகளுக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் இருவரை தீவிரவாத ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரும் பயங்கரவாதி ஜஹ்ரானுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 49 வயதுடைய காத்தன்குடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய பிரதமர் மோடி இன்று வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். 2 நாள் பயணமாக இவர் பங்களாதேசிற்கு செல்கின்றார். கொரோனா பரவ தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி கடந்த ஓராண்டாக எந்த ஒரு நாட்டிற்கும் விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்துள்ளது. போட்டியின் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்த நிலையில் தனது முதல் இன்னிங்ஸிற்காக தொடுபடுத்தாடிய இலங்கை அணி 169 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸை தொடுபடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 103 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 271 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதற்கமைய பதிலுக்கு தனது 2வது இன்னிங்ஸை துடுப்படுத்தாடிய இலங்கை அணி அனைத்து விக்கெட்களையும் இழந்து 476 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. 341 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இறுதி நாள் ஆட்ட நிறைவின் போது 4 விக்கெட் இழப்பிற்கு 236 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் முதலாவது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்துள்ளது.